நண்பர்களே, இப்பொழுது காங்கேசன் துறையில் இராணுவத்தினால் விடப்பட்ட காணியானது எதிலிருந்து எது வரைக்கும் விடப்பட்டது என்று சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன் அங்காள தொங்கலில் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இந்த ரயில் ரோட் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இஞ்சால போகலாம். இஞ்சால போவேக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால இருக்கிற பகுதி வந்து அவங்க முதலே விட்டதாக சொல்கிறாங்க. நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு பாதைகள் பிரிக்கிறது பாருங்க, இடப்பக்கம் வலப்பக்கம். நாங்கள் இப்போ இடப்பக்கம் போக போகிறோம். அப்போ இந்த மூலையிலிருந்து ஆரம்பித்து இந்த மூலையிலிருந்து ஆரம்பித்து இப்படியே நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டு போக போகிறேன். நண்பர்களே, இந்த காணியினுடைய உட்பகுதியானது ஏற்கனவே என்னுடைய காணொலிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே ஒரு பாதை ஒன்று உள்ளுக்கு போகுது. இந்த பாதையை நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்னுடைய முன்னைய காணொலிகளிலே. அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளலாம். வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்து நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்து கொண்டு வரேன். இந்த இடமெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் காண்பித்திருப்பேன். இதனுடைய உள்பகுதியெல்லாம் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இப்படியே நேர நாங்கள் போகலாம். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன். இதால் நாங்கள் இப்படியே நேர போகலாம். இதுகளெல்லாம் முடவிக்கப்பட்ட வீடுகள் தான் சொல்கிறார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கமாக ஒரு பாதை ஒன்று வருது. இப்போ அதனால் நாங்கள் திரும்ப போகிறோம். பாருங்கள், இந்த பாதையால் நாங்கள் நேராக போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பற்றியாகத்தான் காணப்படுறோம். இஞ்சாலையெல்லாம் இந்த தென்னை மரம் எல்லாம் நிற்கிது பாருங்கள். நண்பர்களே, இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் தெரியப்படுத்தினால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிவடையுது பாருங்கள். நண்பர்களே, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுவரைக்கும் தான் அவர்கள் விடுவித்ததாக சொல்லுகிறார்கள். இங்கால இருக்கிற பகுதியெல்லாம் அதுக்கு முதலே
விடுவித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.